உணவு பழக்க வழக்கங்கள் மூலம் நரம்பு தளர்ச்சி நோயை எப்படி சரி செய்வது என்பதை பற்றி நமக்கு எடுத்து சொல்ல வருகிறார் டாக்டர் அருண். வணக்கம் நேயர்களே. நாம் இன்றைக்கி ஜென்ரலாக வயதானவர்களுக்கும் சரி இளம் வயதில் உள்ளவங்களுக்கும் சரி ஏற்படக்கூடிய நரம்பு தளர்ச்சி அப்படின்னு சொல்லக்கூடிய நர்வ் வீக்னஸ் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். முதல்ல இந்த நரம்பு தளர்ச்சி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, பொதுவாக அந்த நரம்பு தளர்ச்சி அப்படின்னு ஒரு நோயே கிடையாது. மெயினாக இது எதை குறிக்குது அப்படின்னா, ஆன்சைட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மனப்பதட்டத்தினுடைய ஒரு அறிகுறியை தான் நம்ம நரம்பு தளர்ச்சின்னு சொல்கிறோம். சாதாரணமாக எல்லாருக்குமே ஒரு திடீர்னு ஏதாவது ஒரு புதிய சூழ்நிலைகள் போனாலோ, பதட்டத்தை உண்டாகக்கூடிய சூழ்நிலைகள் போனாலோ, திடீர்னு தன்னை கை நடுக்கும், இதெல்லாம் வந்து நார்மலான விஷயங்கள். இது ஓவராக போகும்பொழுது தான் அதை நரம்பு தளர்ச்சின்னு தனியாக ஒரு நோயாக நம்ம வந்து பாகுபடுத்துகிறோம். ஆனால் ஒரு சில பேர் வந்துட்டு இதுவே ஒரு தனியாக ஒரு நோயின்னு சொல்லிட்டு விளம்பரம் பண்ணுறது அப்படின்னா ஒரு போலியான விஷயங்கள் தான். மெயினாக இந்த மாதிரியான நரம்பு தளர்ச்சின்னு மெயினாக நம்ம சொல்லக்கூடியது நடுக்கு வாதத்தை தான், 50 வயதுக்கு மேலே ஏற்படக்கூடியது தான். இதை பற்றி நம்ம விரிவாக ஏற்கனவே பார்த்தாச்சு. அப்படி இருக்கும்போது ஜென்ரலைஸ்டு நரம்பு தளர்ச்சி, அதாவது ஜென்ரலைஸ்டு ஆன்சைட்டி அப்படிங்கிற பிரச்சனை எதனால் ஏற்படுது அப்படின்னு பார்க்கும் பொழுது, முழுக்க முழுக்க நம்ம பிரெயினில் சுரக்கக்கூடிய டோப்பமின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மன பதட்டத்தை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு சின்ன ஒரு ஹார்மோன்னால தான். இதற்கு அடுத்ததாக செரட்டோனின் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னொரு ஹார்மோன். இந்த ரெண்டு ஹார்மோனுடைய அளவு வந்துட்டு சரியாக இல்லை அப்படிங்கும் பொழுது, அதாவது குறையும் பொழுது, கண்டிப்பாக எல்லாருக்குமே வந்துட்டு நம்ம அட்ரினலின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சுரப்பி இருக்கும். அதாவது அட்ரினல் சுரப்பிங்கிறது கிட்னிக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு பந்து போன்ற சுரப்பி. இந்த சுரப்பி தான் நம்ம வந்து திடீர்னு ஒரு பிரச்சனைகளை சந்திக்கும் போது நம்ம உடல் உறுப்பு வந்து அதிகபட்ச அளவில் இயங்குறதுக்கான ஹார்மோனை சுரக்கக்கூடிய இந்த அட்ரினலின் ஹார்மோன் தான். இந்த அட்ரினல் சுரப்பி தேவையில்லாமல் சுரக்கும் பொழுது கண்டிப்பாக எல்லாருக்குமே வந்து நரம்பு தளர்வடையும், வேகமாக கை காலம் நடக்கும். இதை வந்து ஒரு தனி நோயாகவே எல்லாம் கருதுகிறாங்க. இதில் பிரச்சனை வந்து நரம்பில் இருக்குதுன்னு சொல்லிட்டு நரம்பு வலுவாக்கி மருந்துகள்லாம் கொடுக்குறாங்க. அது மிகவும் தவறான விஷயம். இதற்கு நம்ம மெயினாக ட்ரீட் பண்ண வேண்டியது அட்ரினல் ஹார்மோனை தான். இந்த அட்ரினல் ஹார்மோன் வந்து கரெக்டாக சுரக்கலை அப்படின்னா, ஒரு சில பேர் வந்துட்டு ரொம்ப நலிவழிஞ்சு சாக போகிற நிமிஷத்தில் திடீர்னு அட்ரினல் இன்ஜெக்ஷன் போட்டோம்னா உடனே உயிர் பிழைச்சிருவாங்க. அந்த மாதிரி உயிர் காக்கக்கூடிய நல்ல ஒரு மிக முக்கியமான ஒரு சக்தி வந்து இந்த அட்ரினல் ஹார்மோனுக்கு இருக்குது. அதே சமயத்தில் தேவையில்லாத அளவில் சுரந்தால் மிக அதிக அளவில், அதாவது ஓய்வெடுக்க நேரத்தில் கூட உடல் வந்து இயங்கிட்டே இருந்துச்சுன்னா அது தளர்வடைகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த அட்ரினல் சுரப்பியை வந்து சரி பண்ணுறதுக்கான மருந்துகள் நம்ம எடுத்துக்கிட்டோம்னாலே இந்த தேவையில்லாத நரம்பு தளர்ச்சி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆன்சைட்டி வந்து முக்கியம் சுத்தமாக குறைஞ்சிரும். இதற்கு நம்ம இயற்கையில் கிடைக்கிற என்னென்ன மருந்துகள் உதவுது அப்படின்னு பார்க்கும் பொழுது, இதற்கு மெயினாக நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி இந்த பூனைக்காலில் இருக்கக்கூடிய எல் டோப்பா அப்படிங்கிற ஒரு சத்து வந்து மிக முக்கியமான ஒரு காரணியாக இருக்குது. இது மூளையில் சேரும்போது அந்த டோப்பமினுடைய அளவை வந்துட்டு சரியான அளவில் கொண்டு வருது. இதற்கு அடுத்தபடியாக நம்மளுடைய வாழை இலை, அதாவது வாழை இலை குளியல்னு கூட ஒன்று சொல்லுவாங்க. அந்த வாழை இலையை வந்து சூரிய ஒளியில் படுற மாதிரி வச்சு அந்த அதுலேருந்து வரக்கூடிய சத்துக்களை வந்து நம்ம சாப்பாட்டில் சேர்த்துக்கிற மாதிரி ஒரு முறையை கீப்பப் பண்ணோம்னா, அது மூளையில் செரட்டோனின் அப்படிங்கிற கெமிக்கலை மிக குறைந்த அளவில் வந்துட்டு அதிகரிக்கிறதுக்கான ஒரு மிக முக்கியமான இயற்கை காரணியாக இருக்குது. ஸோ அந்த வாழை இலையை சூரிய ஒளி படுற மாதிரி சமைச்சு அதை நம்ம சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னா அந்த செரட்டோனின் லெவலை இன்க்ரீஸ் பண்ணி அதனால் வரக்கூடிய மனப்பதட்டத்தை கம்ப்ளீட்டாக சரி பண்ணிக்கலாம். இதற்கு அடுத்தபடியாக உதவக்கூடியது பூனைக்காளி. நம்ம அந்த பூனைக்காளியில் வந்து எல் டோப்பாக இருக்குன்னு ஏற்கனவே பார்த்துட்டோம். இதற்கும் அடுத்தபடியாக நம்ம மிக முக்கியமான விஷயம், அதாவது என்ன, இந்த அட்ரினலின் சுரப்பியை மிக முக்கியமாக சீராக இயங்க வைக்கிறதுக்கு கசகசா அப்படிங்கிற ஒரு சின்ன நம்ம சாதாரணமாக சேர்த்துக்குவாங்க அந்த மசாலா பொருளாக, அதுதான் மிக முக்கியமாக உதவுது அப்படிங்கிறாங்க. இந்த கசகசாக்குள்ள ஆக்ஷன் எப்படி இருக்குது அப்படின்னா, கண்டிப்பாக இந்த பிட்ரூட்ரியில் வந்து ஆக்ட் பண்ணி ஸ்ட்ரைட்டாக சிக்னல்ஸை வந்து சரி பண்ணி நம்மளுடைய அட்ரினல் சுரப்பிக்கு தேவையான அளவில் மட்டும், அதாவது அட்ரினல் சுரப்பி வந்து பதட்டமான சூழ்நிலையில் மட்டும்தான் இயங்கணும், மற்ற நேரத்தில் அமைதியாக இருக்கணும். இந்த சிக்னலை வந்து எல்லாத்துக்குமே பிரெயின் தான் அனுப்பும். அந்த பிரெயினை வந்து காமாக வச்சுக்கிறதுக்கு இந்த கசகசை வந்து மிக முக்கியமான பொருளாக இருக்குது. ஸோ இதை பொடி பண்ணி இரவில் தினமும் பாலில் போட்டு குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த பதட்டத்தை சரி பண்ணிடலாம், தூக்கமும் கரெக்டாக இருக்கும். இந்த ஸ்லீப்பிங் ஹிருதத்தை சரி பண்ணிட்டோம்னாலே இந்த ஜென்ரலைஸ்டு ஆன்சைட்டின்னு சொல்லக்கூடிய நரம்பு தளர்ச்சியை கம்ப்ளீட்டாக சரி பண்ணிடலாம். இதற்கு மெயினாக உதவக்கூடியது இந்த கசகசை. ஸோ இந்த பூனைக்காளி, கசகசை, நம்ம கடைசியாக சொல்லக்கூடிய சர்பகந்தா, இந்த மாதிரி விஷயங்களை மட்டும் நம்ம கரெக்டாக எடுத்துக்கிட்டு இந்த வாழை இலை சூரிய ஒளி சேர்ந்த ஒரு உணவுப் பொருள்களை புதுமையாக நம்ம வந்து கடைபிடிக்க ட்ரை பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா கம்ப்ளீட்டாக அந்த ஜென்ரலைஸ்டு ஆன்சைட்டிலேருந்து 70% உணவு மூலமாக வெளிப்பட்டுக்கலாம். அதற்கு அடுத்த வழியாக சின்ன சின்ன உடற்பயிற்சிகள் செய்கிறது, யோகா மெடிடேஷன் செய்கிறது, நம்ம ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி வெயிட்டை வச்சுக்கிறது, 3 வேளையும் கரெக்டாக சாப்பிட்றது, உணவை ஸ்கிப் பண்ணாமல் இருக்கிறது, இந்த மாதிரி வகையில் நம்மளுடைய நடைமுறை பிரச்சனைகளையும் மாற்றிட்டு வந்தோம் அப்படிங்கும் பொழுது கண்டிப்பாக அதுலேருந்து 100% வெளியே வந்துடலாம். ஸோ இதற்கான
இந்த நரம்பு தளர்ச்சின் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய மருத்துவர்களிடம் சம்பாதிக்கிறதுக்காக இருக்கக்கூடிய ஒரே நோய் நரம்பு தளர்ச்சி. ஏன்னா அது ஒரு நோயே இல்லை அப்படிங்கும் போது 1000 பேர் இதுக்கு மருந்து தருவாங்க. ஸோ இதுக்கான மருந்து வீட்டிலே இருக்கும் பொழுது கண்டிப்பாக இது மருத்துவரை தேடி அலைஞ்சு பணத்தை கொட்டி நம்மளுடைய மனசை மேலும் கெடுத்துக்கிறதுன்னு தப்பிக்கிறதுக்கு அரும் மருந்துகள் நம்ம 5 ரூபாய்லேயே இருக்குது. ஸோ இதை அழகாக கண்டுபிடிச்சி தினமும் உணவில் சேர்த்துட்டு வந்து நம்மளுடைய நடைமுறை வாழ்க்கையில் ஒரு சின்ன சின்ன மாற்றங்கள் செய்துட்டு வந்தோம் அப்படின்னா சின்ன வயசில் ஏற்படக்கூடிய சின்ன ஆன்சைட்லேருந்து ஆரம்பித்து கடைசியில் வரக்கூடிய பார்க்கின்சோனிசன் டிசீஸ் வரைக்கும் கம்ப்ளீட்டாக சரி பண்ணி நம்ம வாழ்க்கை முழுத்து சந்தோஷமாகவே வாழலாம். வணக்கம். நாளை மற்றும் ஒரு நோயை எப்படி இயற்கையாக இருக்குங்க பற்றி பார்ப்போம். சத்தியம் புதுப்பொழுது நிகழ்ச்சியில் ஒரு சிறிய இடைவேளை.